பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திடன் குள் என்கிறத அந்த அத்தியாயத்தின் மூலமாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் நன்றாய் இருப்பீர்கள் என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒன்று பேதுருவின் புஸ்தகத்தில் 5:10 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, நம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன, அழைத்திருப்பதனுடைய திட்டங்கள் சித்தங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தம்முடைய நித்திய மகிமைக்கென்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடியதான வாழ்க்கை. இந்த பூமியின் ஓட்டங்கள் எல்லாம் ஒரு நாளிலே முடிவடையும். பூமியின் ஓட்டங்கள், இந்த பூமியிலே அது நின்று போகும். இவைகளெல்லாம் ஒரு நாளிலும் நம்மோடு கூட இருப்பதும் இல்லை, நாம் நிரந்தரமாய் அந்த இடத்தில் இருக்க போகிறதும் இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய நித்திய மகிமைக்கு, பிதாவாகிய தேவனுடைய நித்திய மகிமைக்கு யாருக்குள்ளாக அழைக்கிறாராம், கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை அழைத்திருக்கிற. அப்போ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தான் அந்த பரலோக ராஜ்யத்தின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ராஜ்யத்தின் அனுக்கிரகத்தை நாம் அனுபவிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம், வசனம் அழகாய் சொல்லுகிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்போ இந்த கொஞ்ச காலங்கள் இந்த பூமியிலே நமக்கு என்ன உண்டு என்றால், பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இது போராட்டம் நிறைந்ததான உலகம், பாடுகள் நிறைந்ததான உலகம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் நிறைந்ததான இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் மாத்திரம்தாங்க உங்களுக்கு வேண்டியதான கிருபைகளை நல்க முடியும், உங்களுக்கு வேண்டிய பலனை கொடுக்க முடியும். இந்த ஓட்டத்தில் வேற ஒருவரும் நமக்கு ஏற்றதான பலனையோ, நமக்கு வேண்டியதான சத்துவங்களையோ கொடுக்க முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே பாடு அனுபவிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியம் என்ன, உங்களை சீர்படுத்தி. தேவ பிள்ளையே, தேவன் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவாராக, அவர் நிலை நிறுத்துவாராக. தேவ ஜனமே, இங்கே தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார் அல்லவா, அழைத்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த பூமியிலே பாடு அனுபவிக்கிறது. ஆனால் இந்த பாடு அனுபவிக்கிறதான நம்முடைய வாழ்க்கை வழி விலகி போகாதபடிக்கு, வழிவி போய் விடாதபடிக்கு அங்கே வசனம் சொல்லுகிறது, நம்மை தேவன் என்ன செய்கிறாராம், கிருபை பொருந்தியனாகிய தேவன், கிருபை பொருந்தினவராகிய கர்த்தர் உங்களை சீர்படுத்தி. நம்மை தேவன் என்ன செய்கிறார், இந்த பாடு அனுபவிக்கிறதான இந்த காலங்களிலே நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், அடுத்து நம்மை நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய நித்திய மகிமையில் நாம் பங்குள்ளவர்களாகும்படிக்கு, தம்முடைய நித்திய மகிமையில் நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. தேவ ஜனமே, அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க வேண்டாம், ஏதோ ஒன்றுமில்லாத ஒரு காரணத்துக்காக அழைக்கப்பட்டு வந்துட்டோம், என்ன செய்கிறோம் என்ன பண்ணுகிறோம் என்று தெரியவில்லை என்கிற ஒரு நிலை வேண்டாம். ஒரு நோக்கம் உண்டு, நீங்கள் அழைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, தம்முடைய நித்திய மகிமைக்கென்று கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த கொஞ்ச காலத்தில் வருகிறதான பாடுகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் நீங்கி போகும். இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சத்தியமுள்ள வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக, ஸ்திரப்படுத்தப்படத்தக்கதாக, வழி நடத்தப்பட, ஓ பலப்படுத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம்.
அந்த பாட அனுபவிக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து நடத்தும். தாழ்த்துகிறோம் இந்த நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you.